Hello everyone, in the video la nama next set of verbs paakalam, present tense and past tense la. So future tense porutha varaikum the formulas nama tharava irundhamna podum, present tense verbs vechi easy ah future tense sentences frame pannirlam. So present tense and past tense ipa paakalam, fifth set. எச்சரிப்பது அப்படின்னா சாவ்தான் கர்ணா. ஓகே, சாவ்தான் இது வந்து தாளில் தா சவுண்டில் சொல்லணும், டிஹெச் சவுண்டில் சொல்லணும். சாவ்தான் கர்ணா, சாவ்தான் கியா. எச்சரிப்பதுக்கு இன்னொரு மீனிங் வந்து சேதாவ்னி தேனா, சேதாவ்னி தியா. ஓகே, சேதாவ்னி தேனா, சேதாவ்னி தியா. ஸோ எப்போவுமே வந்து ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் உள்ள வேர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து எந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து எந்த சேஞ்சஸுமே வராது ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸில். ஸோ இப்போ வந்து செகண்ட் வேர்ட் வந்து நம்ம கரோன்னு படிச்சிருந்தோம்னாலும் சரி, கர்ணான்னு படிச்சிருந்தோம்னாலும் சரி, அது பாஸ்ட் டென்ஸில் கியான்னு மாற்றிடணும். இதே வந்துட்டு தோ அல்லது தேனான்னு படித்தோம்னா தியான்னு மாற்றணும். இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து எப்போவுமே மாறாது, இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து சாவ்தான் கர்ணா, சாவ்தான் கியா. சிதாவ்னி தேனா, சிதாவ்னி தியா. நெய்வது அப்படின்னா புனாயி கர்ணா. ஓகே, இது வந்து பூ சவுண்டில் பூ சவுண்ட், அதாவது பி சவுண்ட். புனாயி கர்ணா, புனாயா. ஸோ சில பேர் வந்து இதை புனானா அப்படின்னு சொல்லுவாங்க. புனாயி கர்ணம்னு சொன்னோம்னாலும் கரெக்டு தான், புனானான்னு சொன்னோம்னாலும் கரெக்டு தான். புனாயி கர்ணா, புனாயா, இல்லைனா புனானா, புனாயா. அடுத்தது ஜெயிப்பது அப்படின்னா ஜீத்துனா, ஜீத்தா. ஜீத்துனா, ஜீத்தா. ஸோ நாமளே வின் பண்ணுறோம் அப்படின்னா ஜீத்துனா அப்படின்னு சொல்லணும். இதே வந்து நம்ம இன்னொருத்தங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜித்தானா. ஸோ பெரும்பாலும் ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நாமே ஒரு விஷயம் பண்ணுறோன்னா இந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த மாதிரி இழுத்து பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று ஷார்ட்டாகவே இருக்கும், இல்லைனா வந்து இந்த மாதிரி லென்த்தியாக பேசும்போது அதை ஷார்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஜீத்துனா அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து இன்னொருத்தங்களை ஜெயிக்க வைக்கும்போது இந்த ஜி வந்து சின்னதாக மாற்றிடணும். ஓகே, சுழிச்சு விடக்கூடாது, சின்ன ஜி. அதே மாதிரி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுல வந்து துணைக்கால் சேர்த்தனம்னா போதும், ஜித்தானா. ஸோ நாம் ஜெயிக்கிறது ஜீத்துனா, இன்னொருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறது ஜித்தானா. இந்த மாதிரி துணைக்கால் சேர்த்துட்டோம்னா போதும். அதுதான் வந்து நாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அதே விஷயத்த அடுத்தவங்களுக்கு பண்ணுறப்போ அந்த வேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் இப்படி தான் மாறும். ஸோ ஜீத்துனா, ஜித்தானா, ஜித்தாயா. ஜீத்தா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நாமளே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஜீத்துனா, ஜீத்தா. நம்ம இன்னொருத்தங்களை பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஜித்தானா, ஜித்தாயா. ஓகே, அடுத்தது அலங்கரிப்பது அப்படின்னா சஜானா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறோம், அலங்கரிக்கிறோம் அப்படின்னா சஜானா அப்படின்னு சொல்லணும். சஜானா, சஜாயா. சஜானா, சஜாயா. இதே வந்து நாமளவே நம்ம அலங்கரிச்சுக்கிறோம் அப்படின்னா சஜினா அப்படின்னு சொல்லுவோம், சஜினா. ஓகே, ஸோ சஜானா, சஜாயா. ஸோ இன்னொரு மீனிங் இருக்குது அலங்கரிப்பதுக்கு வந்து ஸ்ரிங்கார் கர்ணா. ஓகே, ஸ்ரிங்கார் கர்ணா, ஸ்ரிங்கார் கியா. ஸ்ரிங்கார் கர்ணா, ஸ்ரிங்கார் கியா. இன்னொரு மீனிங் வந்து அலங்கிருத் கர்ணா. அலங்கரிப்பதுக்கு இன்னொரு மீனிங் அலங்கிருத் கர்ணா, அலங்கிருத் கியா. ஓகே, அலங்கிருத் இங்கு, அலங்கிருத் கர்ணா, அலங்கிருத் கியா. அடுத்தது அனுமதிப்பது அப்படின்னா பர்த்தி கரோ, பர்த்தி கரோ இல்லை பர்த்தி கர்ணான்னு படித்தோம்னாலும் ஓகே தான். ஸோ நான் இங்கே கர்ணான் தான் டைப் பண்ணியிருக்கேன், இது கரோன்னு பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்துட்டு பர்த்தி கரோன்னு படித்தோம்னாலும் ஓகே தான், பர்த்தி கர்ணான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பாஸ்ட் டென்ஸ் வந்து பர்த்தி கியா. ஓகே, பர்த்தி கரோ, பர்த்தி கியா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அனுமதிப்பது அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்கறது கிடையாது, அட்மிட் பண்ணுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகே, ஸோ இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்த்தி கரோ அப்படின்னா அட்மிட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு உனே ஹாஸ்பிட்டாலுமே அட்மிட் கரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஷார்ட்டாக, இல்லை பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா உனே அஸ்பத்தால் மே பர்த்தி கரோ, அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருங்க, அட்மிட் பண்ணிடுங்க, அந்த மாதிரி சொல்கிறது. உனே அஸ்பத்தால் மே பர்த்தி கரோ. ஓகே, ஸோ பர்த்தி கரோ, பர்த்தி கியா. அடுத்தது அனுமதிப்பது, இது வந்து என்னென்னா லிட்ரலாக பெர்மிஷன் கொடுக்கறது. ஓகே, ஸோ இது வந்து அனுமதி தேனா, அனுமதி தியா. ஸோ அனுமதின்னு படிச்சிடக்கூடாது, அனுமதி. வேணும்னா இங்கே தமிழில் வந்து எழுதிய படிக்கிறவங்களா இருந்தால் இத்து சவுண்ட் ஒன்று சேர்த்திக்கிட்டோம்னா கரெக்டாக வரும், அனுமதி தேனா, அனுமதி தியா. அடுத்தது ரத்து செய்வது
ரத்து கர்ணா. ஓகே, இத்துல இத்து சவுண்ட்ல சொல்லணும், ரத்து. ரத்து கர்ணா ரத்து கியா, ரத்து கர்ணா ரத்து கியா. ஸோ அதை கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னா உசே ரத்து கரோ அப்படின்னு சொல்லணும், உசே ரத்து கரோ. ஸோ இதே வந்துட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உசே ரத்து கியா, உசே ரத்து கியா. அவங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம், உன்ஹோனே, உன்ஹோனே உசே ரத்து கியா, அவ்வளோதான். உன்ஹோனே உசே ரத்து கியா, பாஸ்ட் டென்ஸில். அடுத்தது அரட்டை அடிப்பது அப்படின்னா கப்ஷப் கர்ணா. ஓகே, கப்ஷப் கர்ணா கப்ஷப் கியா, கப்ஷப் கர்ணா கப்ஷப் கியா. இன்னொரு மீனிங் இருக்கு, பக் பக் கர்ணா பக் பக் கியா. ஸோ இது வந்து ப சவுண்டு ரெண்டுமே, பக் பக் கர்ணா பக் பக் கியா. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து உளர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வேர்டுக்கும் நம்ம வந்து பக் பக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், அவங்க உளர்றாங்க அப்படின்னு சொல்கிறக்கு. ஓகே, வ பக் பக் கர்ராஹா ஹே, ஓ பக் பக் கர் ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து பக் பக்ன்னு யூஸ் பண்ணுறதுல பக்வாஸ்ன்றதும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக் பக் வேர்டு வந்து ரெண்டு அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம், அரட்டை அடிக்கிறாங்கன்ற மீனிங்லையும் எடுத்துக்கலாம், உளர்றாங்க அப்படின்ற மீனிங்லையும் எடுத்துக்கலாம். உளர்றதுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு வேர்டு இருக்குது, பக்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பக் பக்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். கப்ஷப் கர்ணா கப்ஷப் கியா, பக் பக் கர்ணா பக் பக் கியா. அரட்டை அடிப்பதுக்கு வந்து இன்னொரு மீனிங் வந்து பாட்சீத் கர்ணா பாட்சீத் கியா, பாட்சீத் கர்ணா பாட்சீத் கியா. அரட்டை அடிப்பதுக்கு வந்துட்டு கப் லடானா கப் லடாயா, சில பேர் வந்து கப்பே லடானா கப்பே லடாயான்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நாலு வார்த்தையிலையுமே வந்து பார்த்தோம்னா லிட்ரலாக அரட்டை அடிப்பதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா கப்ஷப் கர்ணாவோ இல்லை வந்துட்டு கப்பே லடானா அப்படிங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக் பக் அப்படின்றதும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இது பெரும்பாலும் உளர்றாங்க அந்த மாதிரி மீனிங்கில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதே வந்து இந்த பாட்சீத் கர்ணா அப்படிங்கிறது என்னென்னா பெரும்பாலும் ஃபார் எக்ஸாம்பிள் உன் தோனோ கே பீச் பாட்சீத் ஹோ ரஹி ஹே அப்படிம்பாங்க, நெஹி ஹோ ரஹி ஹே அப்படிம்பாங்க. அதாவது அது என்னென்னா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிறதில்ல, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க பேசிக்கிறாங்க பேசிக்கிறதில்ல அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது அது யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாட்சீத்துன்றதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வேர்டையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம்னா தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது லிட்ரலாக அரட்டை அடிக்கிறதுக்குன்றதுக்கு வந்து இந்த கப்ஷப் இல்லைனா வந்து கப்பே அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உளர்றாங்க அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து இது ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, பக் பக் கர்ணா அப்படின்றத. இதே வந்து பாட்சீத் கர்ணாங்கிறது பெரும்பாலும் பேசிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை இல்லை இருக்குது அந்த மாதிரி சொல்கிறக்கு. அடுத்தது கட்டுப்படுத்துவது வந்து காபூமே ரக்னா, காபூமே ரக்னா காபூமே ரக்கா, காபூமே ரக்னா காபூமே ரக்கா. அடுத்தது கட்டுப்படுத்துவது அப்படின்னா சஞ்சாலன் கர்ணா, சஞ்சாலன் கர்ணா சஞ்சாலன் கியா. ஸோ இப்போ வந்து அந்த காபூமே கர்ணா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அந்த மீனிங் லிட்ரலாக. இதே வந்து இந்த சஞ்சாலன் கர்ணா அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒரு கேம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து சஞ்சாலக் அப்படிம்பாங்க, அது யாருன்னா அந்த கண்ட்ரோலரை வந்து சஞ்சாலக் அப்படிம்பாங்க. ஸோ சஞ்சாலன் கர்ணா சஞ்சாலன் கியா, இது பெரும்பாலும் இந்த கேம்ஸ்லேயெல்லாம் வந்து இந்த கட்டுப்பாடில் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு ரெஃப்ரி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, அர்ப்பணிப்பது அப்படின்னா இல்லை சமர்ப்பணம் செய்வதுக்கு வந்து சமர்ப்பித் கர்ணா, சமர்ப்பித் கர்ணா சமர்ப்பித் கியா, சமர்ப்பித் கர்ணா சமர்ப்பித் கியா. அழிப்பது மிட்டானா மிட்டாயா, மிட்டானா மிட்டாயா. குழப்புவது உல்ஜாதேனா உல்ஜாதேனா உல்ஜா தியா, உல்ஜாதேனா உல்ஜா தியா. குழப்புவது உலட்பலட் கர்ணா உலட்பலட் கியா. ஓகே, உலட் பலட் கர்ணா உலட்பலட் கியா. அடுத்தது இன்னொரு மீனிங் வந்து கடுபடு கர்ணா. ஓகே, கடுபடு கர்ணா கடுபடு கியா, கடுபடு கடனா கடுபடு கியா. அடுத்தது சக்கரா தேனா சக்கரா தியா. ஸோ இது நாலுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, பெரும்பாலும் இந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தானே தவிர பெரிய டிஃப்ரென்ஸுன்னு கிடையாது, பட் இது நம்ம நாலுமே நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு.
ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சுல்ஜாதேனா அப்படின்னா, உலட் பலட் கர்ணா அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேப்பர்ஸே இருக்காது, எல்லாத்தையும் கீழே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலட் பலட் கருதியா அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ இதே வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உஸ்னே கட்பட் கருதியா அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் வந்து உஸ்னே கட்பட் கருதியா, அதாவது மிஸ்டேக்குன்ற மீனிங்க்கும் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சக்கராதேனா அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து நார்மலாக ஒருத்தங்க எதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறக்காகவே நம்ம ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது சக்கராதேனா, நான் அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி டைவெர்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஓகே. ஸோ சக்கராதேனா சக்கரா தியா. மூடி மறைப்பது அப்படின்னா குப்த் ரக்னா. ஓகே. குப்த் ரக்னா, குப்த் ரக்காம், குப்த் ரக்னா, குப்த் ரக்காம். ஸோ மூடி மறைப்பது அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டு வந்து சிப்பானா, சிப்பாயா. ஸோ இல்லைன்னா இதை வந்துட்டு மூடி மறைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது குப்த் அப்படின்னா வந்து ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, இதே வந்து இது வந்து என்னென்னா பொருளெல்லாம் வந்து மறைச்சி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த சிப்பானான்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இது பெரும்பாலும் இது சீக்ரெட்ஸ் அப்படின்லாம் சொல்லும்போது, மூடி மறைக்கிறது, ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுவோம். குப்த் ரக்னா, குப்த் ரக்கா. இது பேசும்போது ரக்னாக்கு பதிலாக ரக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உஸ்னே உசே குப்த் ரக்கா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில், இஸ்னே இசே வந்து இதை மறைச்சி வைங்க, மூடி மறைச்சிருங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லும்போது இசே குப்த் ரக்கோ, சீக்ரெட்டாக வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வந்து சிப்பாவோ அப்படின்றப்போ லிட்ரலாக வந்து சிப்பாவோன்னு சொல்லலாம், இல்லை சிப்பானான்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பொருளை வந்து மறைக்கிறோம் அப்படின்றப்போ, இதுவும் விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பட் லிட்ரலாக பொருளுக்கெல்லாம் வந்து இது தான் மேட்ச் ஆகும். ஓகே. சிப்பானா பாஸ்ட்டு, சிப்பாயா. அடுத்தது விசாரணை செய்வது அப்படின்னா சான் பீன் கர்ணா. ஓகே. இது வந்து பீ சவுண்டில் சொல்லணும். சான் பீன் கர்ணா, சான் பீன் கியா, சான்பீன் கர்ணா, சான்பீன் கியா, இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து சான்பீன் கர்ணா, சான்பீன் கியா. ஸோ இன்னொன்று வந்துட்டு ஜான்ச் கர்ணா, விசாரணை செய்வதற்கு இன்னொரு மீனிங் வந்து ஜான்ச் கர்ணா, ஜான்ச் கியா, ஜான்ச் கர்ணா, ஜான்ச் கியா. காலி செய்வது வந்து காலி கர்ணா, கொஞ்சம் இழுத்து சொல்லணும், காலி கர்ணா, காலி கியா, காலி கர்ணா, காலி கியா. ஸோ இப்போது கொரட்டை விடுவது அப்படின்னா கராட்டே லேனா அப்படியும் சொல்லலாம், கராட்டா லேனானும் சொல்லலாம். இது டேன்ற சவுண்ட்லேயும் சொல்லலாம், டா சவுண்ட் வச்சும் சொல்லலாம். கராட்டே லேனா இல்லைன்னா கராட்டா லேனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து கராட்டே லியானும் சொல்லலாம், கராட்டா லியானும் சொல்லலாம். ஓகே. கராட்டே கொரட்டை விடுவது கராட்டே லேனா, கராட்டே லியா, இல்லை கராட்டா லியா. தெளிப்பது அப்படின்னா சிடக்குனா, சிட்காயா. ஓகே. சிடக்னா, சிட்காயா, சிடக்னா, சிட்காயா, தெளிப்பது. குதிப்பது, குத்துவது வந்து முக்கா மாறினா. ஓகே. முக்கா மாறினா, முக்கா மாறா, குத்துவது முக்கா மாறினா, முக்கா மாறா. ஸோ லிட்ரலி சொல்லணும்னா பஞ்ச் பண்ணுறது. ஓகே. நம்ம கைகளால் குத்துறது அப்படின்னு சொல்லும்போது முக்கா மாறினா, முக்கா மாறா. கண் கொட்டாமல் பார்ப்பது, உற்று பார்ப்பது அப்படின்னா நசர் கட்டானா. ஓகே. நசர் கட்டானா, நசர் கட்டாயா, நசர் கட்டானா, நசர் கட்டாயா. ஸோ இது வந்து முறைப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மீனிங் கிடையாது. கண் கொட்டாமல் பார்க்கறது, முறைக்கிறது, முறைச்சி பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது கூர்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கூர்ணா அப்படின்னு சொல்லுவோம், அது வேற. இது வந்து ஜஸ்ட் கண் கொட்டாமல் பார்க்கறது, நசர் கட்டானா, நசர் கட்டாயா. ஸோ இன்னொரு மீனிங் வந்து கண் கொட்டாமல் பார்ப்பது, உற்று பார்ப்பதுக்கு வந்து ஆங்கே காட்கர் தேக்கனா, ஆங்கே காட்கர் தேக்கனா. ஸோ நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம் இல்லையா, கண்ணை வெறிச்சிட்டு பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் இது பேசுகிறது. ஆங்கே காட்கர் தேக்கனா, ஆங்கே காட்கர் தேக்கா. ஸோ இன்னொரு மீனிங்கும் இருக்குது கண் கொட்டாமல் பார்ப்பதுக்கு, தாக்குனா. பாஸ்ட் டென்ஸில் இதை தாக்குனானும் சில பேர் சொல்லுவாங்க, தாக்கானும் சொல்லுவாங்க, பட் பெரும்பாலும் இந்த வேர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இருக்குது பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னா அந்த ரெண்டு தான்.
ஓகே. நசர் கட்டானா அப்படிங்கிறதையும் அந்த ஆங்கே கோல்கர் தேக்கா அப்படிம்பாங்க, இல்லை ஆங்கே காட்கர் தேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கே கோல்கர் தேக்கா அப்படின்னா கண்ணை திறந்துட்டு பாரு அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ திர அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம், கோலோ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை சேர்த்து எப்படி பேசுறது, ஆங்கே கோல்கர் தேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கண் சிமிட்டுவது அப்படின்னா பலக் ஜபக்னா. ஓகே, பலக் ஜபக்னா, பலக் அப்படின்னா வந்து அந்த இமை. ஓகே, பலக் ஜபக்னா பலக் ஜப்காயா, பலக் ஜபக்னா பலக் ஜப்காயா. ஸோ கண் சிமிட்டுவதுக்கு இன்னொன்று வந்து டிம் டிமானா டிம் டிமாயா. ஓகே, டிம் டிமானா டிம் டிமாயா. ஆராய்வது, ஆய்வு செய்வது, இந்த ரிசர்ச் அதெல்லாம் சொல்லும்போது கோஜ் கர்ணா, கோஜ் கர்ணா கோஜ் கியா. ஓகே, கோஜ் கர்ணா கோஜ் கியா. மறுப்பது அப்படின்னா மனா கர்ணா மனா கியா, மனா கர்ணா மனா கியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நீ அங்கே போகக்கூடாது, அவங்கள மறுத்துறோம் இல்லைங்களா, அந்த போக விடாமல் பண்ணுறது. ஸோ அது வந்து சொல்லும்போது பெர்மிஷன் கொடுக்கல அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லும்போது மனா கர்ணா மனா கியா, மைனே உசே மனா கியா அப்படின்லாம் சொல்லுவோம். மறுப்பது அப்படின்னா அஸ்வீகார் கர்ணா அஸ்வீகார் கியான்ற மீனிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்வீகார் கரோனா என்ன படிச்சிருக்கோம், ஏற்றுக்கொள்வது. இப்போ வந்து ஒருத்தங்க நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா ஸ்வீகார் கரோன்னு படிச்சிருந்தோம். இப்போ அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம மறுத்துறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து நம்ம இது பண்ணுறோம், நம்ம வந்து அஸ்வீகார் அப்படின்னு சொல்வோம். ஒரு அன்ற சவுண்டை சேர்த்துனோம்னா போதும், அஸ்வீகார் கர்ணா அஸ்வீகார் கியா. அடுத்தது மறுப்பது அப்படின்னா இன்கார் கர்ணா இன்கார் கியா, இன்கார் கர்ணா இன்கார் கியா. ஸோ இப்போ யாராவது வந்து பிளேம் பண்ணாங்கன்னா நம்ம ரெஃப்யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இல்லை இல்லை இது இப்படியெல்லாம் கிடையாது, நம்ம டினை பண்ணுற மாதிரி பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லும்போது இன்கார் கர்ணா இன்கார் கியா. அடுத்தது மறப்பது அப்படின்னா பூல் ஜானா பூல் ஜானா பூலுகையா. ஓகே, பூல் ஜானா பூலுகையா. அதே மாதிரி மறக்கது அப்படி மறப்பது அப்படின்னா யாதுனா ரக்னா, யாதுனா ரக்னா யாதுனா ரக்கா. ஸோ எக்ஸாக்டான மீனிங் வந்து பூல்னா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பூல் ஜானா அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இது என்ன அப்படின்னா யாத் அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம், ஞாபகம் வைத்துக்கிறது, ஞாபகம் அப்படின்னா யாத். ஸோ யாத் ரக்கோனா என்ன, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா யாத் ரக்கோன்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து யாதுனா ரக்னா அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கல அப்படின்றது அதோட மீனிங். ஓகே, லிட்ரலாக சொல்லணும் ஃபர்கெட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இதே வந்து மறப்பது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலன்ற மாதிரி மீனிங்கில் வந்து பேசும்போது இதை யூஸ் பண்ணுவோம். யாதுனா ஞாபகம், ரக்கோனா வந்து வெய். ஸோ யாதுனா ரக்கோனா ஞாபகம் வச்சுக்கல. நஹியோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ந. ஓகே, தெரிவிப்பது அப்படின்னா கஹனா கஹா, கஹனா கஹா. தெரிவிப்பது அப்படின்னா பதானா பதாயா, பத்தானா பத்தாயா. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இன்ஃபார்ம்னாலுமே நம்ம யூஸ்வலாக வந்து பேசும்போது நம்ம யாருக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ பேசிட்டு நம்ம கிளம்பும்போது சரி அவங்ககிட்ட சொல்லிடுங்க, அவங்ககிட்ட என்னோடய ரிகார்ட்ஸை தெரிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீனிங்கில் இது கொடுத்துருங்க. ஜஸ்ட் வந்து இது என்னென்னா டெல் ஆர் சேக்கு ஈக்குவல் தான், அவ்வளோதான், இன்ஃபார்ம் கிடையாது. டெல் ஆர் சேக்கு மாதிரிலும் நம்ம இன்ஃபார்ம்ன்றதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுது. லிட்ரலாக வந்து இன்ஃபார்ம் அப்படின்ற மாரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, சூச்சித் கர்ணா சூச்சித் கர்ணா சூச்சித் கியா. ஓகே, சூச்சித் கர்ணா சூச்சித் கியா. ஸோ இதே வந்துட்டு சூச்சனா அப்படின்னா இன்ஃபர்மேஷன். ஓகே, சூச்சனா அப்படின்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ சூச்சித் கரோ சூச்சித் கியா. முன்னேறுவது அப்படின்னா சுதார் கர்ணா சுதார் கியா, சுதார் கர்ணா சுதார் கியா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து முன்னேறுவது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்ப்ரூவ்னு எடுத்துக்கலாம், டெவலப்னு எடுத்துக்கலாம், திருந்துறது அப்படின்ற மீனிங்லேயுமே இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்க திருந்திட்டாங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுவோம், சுதார் கர்ணா சுதார் கியா. இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து திருத்தம் செய்கிறோம் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணலாம், சுதார் கர்ணா சுதார் கியா. அடுத்தது ஆயோஜித் கர்ணா ஆயோஜித் கியா. ஸோ இது வந்து என்னென்னா டெவலப் பண்ணுறது, லிட்ரலாகவே டெவலப் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆயோஜித் கர்ணா ஆயோஜித் கியா. இன்னொன்று வந்து விகாஸ் கர்ணா விகாஸ் கியா,
விகாஸ் கர்னா விகாஸ் கியா. ஸோ நம்ம இப்போ ஒருத்தங்களோட ஒரு லைஃப்பில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து முன்னேறுவது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் நல்ல முன்னேற்றம் தெரியுது அவன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்போது விகாஸ் கர்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விகாஸ் கர்னா விகாஸ் கியா. அடுத்தது விக்சித் கர்னா விக்சித் கியா. ஸோ இப்போ ஒரு பிளேஸே இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம், அந்த பிளேஸை வேணால் விக்சித் கரோ விக்சித் கியா அப்படின்னு அதை சொல்கிறோம். அடுத்தது முன்னேறுவது அப்படின்னா வந்து ஆகே படானா ஆகே படாயா. ஸோ முன்னேறி செல்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டு மூவ் ஃபார்வர்ட் டு டெவலப் ஆர்செல்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுவோம், ஆகே படானா ஆகே படாயா. ஸோ இது வந்து என்னென்னா மூவ் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்ம மனசொடைஞ்சு போயிருக்கும்போது சில பேர் வந்து சொல்லுவாங்க, இதுவே நினச்சிட்டு இருந்தால் எப்படி முன்னேறி போகணும் தாண்டி போகணும், அந்த மாதிரி இடத்துல எல்லாமும் இதை தான் யூஸ் பண்ணுவோம், ஆகே படானா ஆகே படாயா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மீனிங்ஸ் பார்த்துருக்கோம் ஃபிஃப்த் செட்டில். இதை நல்லா பைஹார்ட் பண்ணிக்கோங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா வேர்ட்ஸையுமே பைஹார்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் ஹிந்தியில் வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் தான் பேச முடியும். ஓகே, லிட்டில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்னா ஆல்மோஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப மறந்துட்டோம்னா கூட அடுத்தவங்க பேசுகிறப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறக்காவது நம்ம அதை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த வேர்ட்ஸில் இருக்க அந்த ப்ரனன்சியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து த த த அதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி பேசும்போது அந்த கேர்ஃபுல்லாக நம்ம பேசணும், இல்லைனா மீனிங் வந்து மாறிடும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு எக்ஸசைஸ் போடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டென்ஸ்க்கு நம்ம பேசிக் சென்டென்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசிக் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேர்ப்ஸ் எல்லாம் வச்சும் நம்ம டீட்டெயில்டு சென்டென்சஸும் பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.